கோவிலுக்கெல்லாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான். சிவன்னா யாருக்கு தெரியும் நம்மளுக்கு? சிவன்னா நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன் தெரியும். திருவள்ளியாடலில் நம்ம சிவனை பார்த்து சிவனை எப்போ பார்ப்போமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் நம்ம சிவாஜியை நம்ம திருவள்ளியாடலில் பார்க்கலாம். மந்த்லி ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்வேன். நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க. வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும்? வெங்காயம் வெட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா? இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை? இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா? இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு, மஞ்சுமால் பாய்ஸ் அந்த இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன? வெற்றிமாறன் வந்து நான் மூணு நாளுக்கு முடிச்சு பேசினேன், கேட்டேன் வெற்றி என்ன பண்ணுறீங்க, வெற்றி சரியாக தூங்குறீங்களா, எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணும்னு. ராஜா நல்ல வேலை பேசுனீங்க என்றங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவல்லேருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த பகுதியை எனக்கு சொன்னான். நண்பர்களே, இந்தியாவில் பழைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதை பார்ப்பேன். நிறைய பேர் தியேட்டருக்கு போகிறதே கிடையாது. அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல. என்ன ப்ராப்ளம் ஆச்சு? வீட்டில் என்ன ரொம்ப நேரம் புருஷனோட உட்கார போகிறீங்களா, இல்லை ரொம்ப நேரம் பொண்டாட்டியே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா? ரொம்ப போர் அடிக்கலையா உங்களுக்கு? வாங்க, அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்பேஸு, அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க, ஒரு 1000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க, உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் காசிப்புக்குள்ளே மாட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்னால் காசிப்பு எல்லாம் யூடியூப்பில் எல்லாம் முன்னால் கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தட் இஸ் நாட் அ மூவிங் சப்ஜெக்ட், தட் இஸ் நாட் அ மூவிங் ஆப்ஜெக்ட். சினிமா 24 கிரேட் ட்ரூத்ஸ் பெர் ஹவர், ஆக்சுவலி கிரேட் ட்ரூத், 24 பொய்கள் 24 உண்மைகள் கலந்த ஒரு வினாடிக்கு ஆக்சுவலாக சினிமா பார்க்குறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் சினிமாவை அது ஒரு கடமையாக எடுத்துக்கணும். எல்லாருமே மிகச்சிறந்த டேரக்டர் வெற்றிமாறன் வந்து நான் மூணு நாளுக்கு முந்தைய பேசினேன், இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு பண்ண வச்சுக்கிறேன். நான் வந்து கேட்டேன் வெற்றி என்ன பண்ணுறீங்க, வெற்றி சரியாக தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். வெற்றி நானும் ஒன்றா வேலை செஞ்சோம், கதிர்த்து ஒன்றா வேலை செஞ்சோம். என்னுடைய நண்பன், நல்லா படிக்கிற நண்பன். அப்போ நான் சொன்னேன் எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணும்னு. ராஜா நல்ல வேலை பேசுனீங்க இந்தங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவல்லேருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான். நண்பர்களே, இந்தியாவில் பழைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் எதிர்பார்ப்பேன். அந்த வாடிவாசல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் வந்து சூர்யா. ஆனால் வாடிவாசலுக்கு அப்புறம் ஹீ இஸ் கோயிங் டு பிகம் அ லெஜண்ட். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றிமாறன் சொன்னான். நான் ஏன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, சினிமா அவ்வளோ அலாதியானது. ஒரு சினிமாவை போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள். சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களில் போயிட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒன்று பார்க்குங்க. சினிமா நீங்கள் போடும் தானம் ஞாபகம் வச்சுக்கங்க, தானத்தை நிப்பற்றாதீங்க. நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க. வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும்? வெங்காயம் வெட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா? இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை? இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா? சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதலெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு புருஷன்ட்ட பக்கத்தில் எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்று போடுவான் ஒருத்தன், அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான். நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசலை, எல்லா சினிமாவுக்கும் பேசுகிறேன். சினிமா பார்க்குறதே ஒரு நீங்கள் மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்வேன். கோவிலுக்கெலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவில் போனால் பாவம் பண்ணுறவங்க தான் வேணாம். கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன் சார், நான் அடுத்து பாவம் பண்ண போகிறேன், கொஞ்சம் மன்னிச்சுங்க, பாவம் பண்ணிவிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். சினிமாவில் அப்படி கிடையாது, போய் சிரிக்க போகிறீங்க, அலாதியாக ரசிக்க போகிறீங்க, அழ போகிறீங்க. டியர் டெக்ஸ் ப்ராக்டிஸ் யாரை பண்ணுறீங்களா நீங்கள்? எக்ஸசைஸே பண்ணுறதில்ல, வெறும் தம்பிள்ஸ் மட்டும் அடிச்சு கொடுக்கணும். நம்ம டியர் டெக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், மனம் விட்டு சிரிக்கணும். 1000 பேர் வந்து உட்காந்துருப்பான், பக்கத்தில் யாருனே தெரியாது, அவனை பார்த்து சிரிப்பீங்க, அவன் விசில் அடிப்பான், நீங்கள் விசில் அடிச்சு அவனை கட்டி பிடிப்பீங்க. சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். சினிமா ஒரு பெரும் கடலில் பயணப்படுற ஒரு பெரிய கப்பலில், நம்மெல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பலில் போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அது மூலகுனா கூட பரவாயில்ல, மூலகுனா தான் ஜாக் கிடைப்பான், மூலகுனா தான் ரோஸ் கிடைப்பான், அதுவும் சினிமா தான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு, மஞ்சுமால் பாய்ஸ் அந்த இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு ஆபத்து, அந்த மனிதனை சுற்றி இருக்க நண்பர்கள், அந்த மனிதர்களை விட்டு கொடுக்கல, அந்த குழந்தைகள், அந்த நட்பு. அதிகமாக கான்ஃப்ளிக்ட் இருக்கிற இடத்துல தான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது. அதனால தான் மஞ்சுமால் பாய்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட். ஆக்சுவலி நான் வர்ற இளைஞர்களுக்கு அதான் சொல்வேன். இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம், இப்போ என்ன படம் ஓடும், ஏது படம் ஓடும், ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயை போல வழி இருக்கத்தான் செய்யும்.
அதை சுமக்கணும். நான் சொல்லுவேன், ஆக்சுவலாக சிவன்னா யாருக்கு தெரியும் நம்மளுக்கு? சிவன்னா நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன்னு தெரியும். திருவள்ளையாடலில் நம்ம சிவனை சிவனை எப்போ பார்ப்போமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் நம்ம சிவாஜியை நம்ம திருவள்ளையாடலில் பார்த்துருக்கோம். அம்மா அப்படின்னா அந்த காலத்தில் கண்ணாம்பான்னு ஒருத்தங்க, அவங்கள தவிர அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் சவுகர் அவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம். ஸோ சினிமா பார்த்தல் அப்படின்றது வந்து அதை சொல்லுவாங்க, ஒரு என்டர்டெயினுக்காக போகிறோம். இல்லை, இட் நாட் ஓன்லி என்டர்டெயின்ஸ், இட் எலிவேட்ஸ் யூ.